இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே எங்களோட எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் நியூஸ் சேனல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுனில் இருந்துட்டு இருக்கிறோம் இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா வந்து நான்காவது முறையாக இந்தியாவுக்கு போடப்பட்டிருக்கிறது மேலும் நான்காவது முறையாக இந்த லாக்டவுன் போடப்பட்டாலும் சில தளர்வுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பக்கப்போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்மளோட வீட்டு பூஜாரையை எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத தான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பொதுவாக மாசத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ஆச்சு பூஜாரையை சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டா பூஜாரையும் நீட்டாக இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட பூஜாரை பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட பூஜாரை இந்த பூஜாரையை சுத்தம் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா இந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால எந்த வேலையுமே சரியாக நடக்கலை அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்க பூஜாரை கூட சுத்தம் பண்ணாமல் அப்படியே நாள் போயிட்டு இருந்தது சரி நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் அமாவாசையும் சேர்ந்து வரதுனால வீடை வந்து ரொம்ப க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாருமே க்ளீன் பண்ணோம் சரி அப்படியே பூஜை அறையை சுத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சுத்தம் பண்ணுறதுக்காக பூஜை அறையை ஓப்பன் பண்ண பாருங்கள் எந்த நிலைமையில் இருக்குது பொதுவாக இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீக்லி வந்து ஒரு டூ டைம்ஸ்க்கு மேலே பண்ணிடுவோம் ஆனால் இந்த டைம்ஸ் தான் பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் இந்த மாதிரி நிலமையில் இருக்குது சரி வாங்க நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து மஞ்சள் குங்குமம் எண்ணெய் ரொம்பவே பிசு பிசுன்னு ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி ரொம்பவே தேய்ச்சி ரொம்பவே சுத்தப்படுத்தணும் சரி வேலைலாம் அதிகமாக இருக்குது நான் வந்து உங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்து நான் ஒவ்வொரு வேலையை நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன் இதுதான் வந்து ஓவராலாக எங்களோட பூஜாரையில் இருக்கிற படங்கள் அதுக்கப்புறம் சாமி சிலைகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அப்படியே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இதுதான் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஓவரால் சாமி ஃபோட்டோ அப்புறமேட்டு வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே இது தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் அதிலிருந்து எல்லா திங்ஸையும் அதாவது பூஜை படங்கள் அதுக்கப்புறம் ஃபோட்டோ அதுக்கப்புறம் அந்த சிலைகள் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டேன் இது ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்காதிங்க இது ஆணி அடிச்சிருக்கனால எடுக்க முடியல ஸோ அதனால தான் இதை மட்டும் விட்டுட்டு மித்த எல்லாத்தையுமே கீழே எடுத்து வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பூவு மண் எல்லாமே இருக்குது குங்குமம் எல்லாமே களைஞ்சிக்கிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா விளக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பிரித்து வச்சுட்டேன் அதே போல் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபோட்டோ சிலை இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃபோட்டோ சிலைலாம் வந்து ஒரு நார்மல் துணியில் ரஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ஈர துணியில் நினச்சி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோவும் நல்லா நீட்டாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்து இது சுத்த தண்ணி இது வந்து இந்த துணியை கொண்டு நான் அந்த ஃபோட்டோ இதெல்லாம் துடைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன் முதல்ல இந்த விளக்கம் வந்து கழுவுறதுக்கு வந்து தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி வேலையை நான் பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இப்போ க்ளீன் பண்ண பின்னாடி ஈர துணியை போட்டு நல்லா ஒரு நாலஞ்சு டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அதுவும் அந்த ஓரத்தெல்லாம் ஸோ அதனால் ஓரத்தை வந்து நான் இப்போ தொடச்சிட்ருக்குறேன் முடிஞ்ச அளவு நீங்கள் ஓரத்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓரத்தில் வந்து இந்த சின்ன சின்ன தூசெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் ஓரத்தை வந்து நல்லா ஈரத்துணி போட்டு ரஃப் பண்ணுங்கள் அதே போல் அந்த அறையோட ஃபுல் பகுதியுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ஈர துணியில் துடைக்கணும் ஏன்னா ஈர துணி எடுத்தோன்னே வந்து போடக்கூடாது அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அது ஒரு கிளான்ஸ் சொல்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே நான் அந்த சைடு ஃபுல்லாகவே ஈரத்துணியை போட்டு தொடச்சிட்டேன் நார்மல் துணியில் துடைச்சிட்டேன் இப்போ தான் வந்து ஈர துணிலேயே ஒரு டைம் தொடச்சிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து கீழே வச்ச ஃபோட்டோவெலாம் துடைக்கணும் ஸோ அதனால் ஃபோட்டோவை இப்போ நான் துடைக்க போகிறேன் ஆக்சுவலி நான் ஃபோட்டோவை தொடைச்சி நான் அந்த சைடு வச்சுருக்கேன் நான் மறந்துட்டேன் அதை சொல்கிறேன் இப்போ உங்ககிட்ட இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தொடச்சி எடுத்து வச்சிட்டு நீட்டாக இப்போ பாருங்கள் எப்படி ஒரு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது இது மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துட்டு பிரகாசமாக இருக்கும்போது நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கே ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி தான் வந்து எப்பயுமே பூஜாரையை பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருக்கணும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய சாமி படங்கள் ஃபோட்டோக்களை வச்சு இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா சாய்பாபா பிள்ளையாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே நான் இன்னும் மஞ்சள் குங்குமம் வைக்க கிடையாது ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஸோ அதை தான் நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி தொடச்சிட்டு எல்லா இடத்துலையும் வச்ச பின்னாடி அதாவது ஃபோட்டோ எல்லாம் அரேஞ்ச் பண்ண பின்னாடி வைங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே போல் இது பார்த்திங்கன்னா வந்து சமயபுரம் மாரியம்மன் அதுக்கு முன்னாடி இந்த கலசம் இந்த கலசத்துக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கும் ஒரு ரிலேட்டட் இருக்குது அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோவாக போடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாடி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சாச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்ச பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து இன்னும் மங்கள

பொதுவாக இதனால் தான் சொல்லுவாங்க பெரியவங்க மஞ்சளும் குங்குமமும் ரொம்பவே மங்களகரமான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கிய பொருள் அப்படிங்கிறது இது வச்ச பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒன்று விடாமல் எல்லா இதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக நான் நீட் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய பூஜா அறையை அடுத்ததான் வந்து நான் விளக்கெல்லாம் வந்து நான் வந்து கையில் விளக்க மாட்டேங்க அதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது அந்த எண்ணெய் பிசு பிசு இல்லாமல் பழப்பலன்னு ஆக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அதை தான் நான் பண்ணி பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவாக போடப்பட்டிருக்கிறது நீங்கள் அதையும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த விளக்குக்கும் இப்போ இருக்கிற விளக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பொதுவாக விளக்கு விளக்குன பின்னாடி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த விளக்கை வந்து சாதாரணமாக வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதில் காசு போட்டு தான் வைக்கணும் ஸோ அதை தான் நான் பண்ணியிருக்கேன் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி எப்போயுமே வந்து மஞ்சள் வைக்கணும் பின்னாடியும் காமாட்சி அம்மன் கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கேயும் மஞ்சள் வச்சு அங்கேயும் வந்து நம்ம குங்குமம் போட்டு வைக்கணும் இப்போ பாருங்கள் நான் விளக்கு எடுத்து காமிக்கிறேன் அதில் வந்து எதாவது ஒரு காயின் போடணும்ல ஸோ அதை தான் நான் காயின் போட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது இந்த மாதிரி தான் பண்ணணும் அதாவது ஒரு காயின்னு ஒரு திரி போட்டு எப்போயுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு விதமான பாசிட்டிவ்டி எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இதுதாங்க என்னோடய எண்ணெயோட பிளாகோட ஒரு இது அதாவது பூஜை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது பொதுவாக பூஜாரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விருப்பத்தோடு இருக்கும் ஒரு சிலர் பூஜாரையை பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே கிராண்டான முறையில் செஞ்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக செஞ்சுருப்பாங்க பூஜாரை எப்படி இருந்தாலும் கிராண்டாக இருந்தாலும் சரி சிம்பிளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி எப்போயுமே நீட்டாக வச்சுக்கணும் அதே போல் பூஜாரையை பார்த்திங்கன்னா வந்து எப்பயுமே நீங்கள் வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் ஆகுது சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படி சுத்தம் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கும் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதாவது பூஜாரியை பார்க்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் டைம் வந்து நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிக்கோங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் பொதுவாக வெள்ளிக்கிழமை நாள் வந்து பூஜை அறையை சுத்தம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து பூஜாரையை சுத்தம் பண்ணக்கூடாது ஸோ அதனால் அதுக்கு முந்தைய நாள் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கழித்து வர நாட்களில் வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச அளவு வெள்ளி செவ்வாயில் வந்து பூஜாரையை சுத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா அன்று பார்த்திங்கன்னா வந்து அம்மனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் அன்றைய தினம் கண்டிப்பாக வந்து பூஜாரியை சுத்தம் பண்ணவே கூடாது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் சுத்தம் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு டைம் இல்லைன்னா வந்து சண்டே கூட சுத்தம் பண்ணலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டைம் சுத்தம் பண்ணுங்கள் ஆனால் டைமுக்கு தகுந்த மாதிரி சுத்தம் பண்ணுங்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் மறக்காமல் பண்ணாதீங்க அதாவது சுத்தம் பண்ணாதீங்க இதே போல் எப்பயுமே சுத்தம் பண்ணி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து விளக்கை வந்து விளக்கி சுத்தமாக தான் வைக்கணும் அந்த விளக்க விளக்கி சுத்தமாக வைக்கும் போது அந்த விளக்க வந்து எப்பயுமே வந்து பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி அதாவது வெறும் விளக்காக வைக்கக்கூடாது அதில் நான் இந்த வீடியோவில் காட்டினபடி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஒரு காயின் போட்டு தான் நம்ம வச்சிருக்கணும் ஏன்னா அப்படி வச்சால் தான் பார்த்தீங்கன்னா வந்து லக்ஷ்மி கலாச்சாரம் அதுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அதாவது எப்பமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கும் போது நம்ம கும்பிட்டுட்டு தான் இருப்போம் அப்படி போது அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வைக்கணும் முடிஞ்சால் பால் வைக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பொங்கல் செய்யலாம் அப்படி இல்லைனா சுண்டல் செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து அவுள் பொறி வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகாரத்தை வந்து நம்ம தான் வந்து நம்மளோட வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில சாமி கும்பிடும் போது நம்ம கும்பிடணும் அப்படி கும்டுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுக்கு நாம் படைக்கிற நெய்வேதியத்தால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது இதே போல் வெள்ளிக்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாலு பேருக்கு நாம் வந்து பிரசாதத்தை வழங்கலாம் அதாவது நாம் படைக்கிற பிரசாதத்தை வழங்கலாம் அப்படி வழங்குறதுனாலும் நமக்கு நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுகிறது எது என்னவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பூஜாரையை எப்படி வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு விலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த விளாகை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதே போல் அவங்களோட வீட்டு பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கிட்டோம் மேலும் இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள அதாவது புதிய வீடியோ அப்படி இல்லைனா வந்து புதிய விளாகுகள்லாம் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மேலும் அது வரைக்கும் எல்லாருமே ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் வீட்டிலே இருங்க ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் வந்து ரொம்பவே சேஃப் ஸோ அதனால் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதன்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில் இருங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கும் சேஃபு உங்களை சுற்றி இருக்கும் உங்களுக்கும் சேஃபு உங்களோட ஃபேமிலிக்கும் சேஃப்பு ஸோ அதனால் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் நன்றி